கங்கை நதியை தூய்மைப்படுத்துதலுக்கான நமாமி கங்கை திட்டத்தின் கீழ் உத்தரகாண்டில் ஆறு பெரிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் காலை பதினோரு மணிக்கு காணொலி காட்சி மூலம் இதற்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒரு நாளைக்கு இருபத்தாறு மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடம் கட்டுவது ஹரித்வார் ஜெக்தீப்பூரில் உள்ள ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடத்தை மேம்படுத்துதல் சாரை என்னும் இடத்தில் பதினெட்டு மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூட கட்டுமானம் உள்ளிட்டவை இத்திட்டங்களில் அடங்கும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கவுள்ள அறுபத்தி எட்டு எம்எல்டி ஜெக்தீப்பூர் திட்டம் பொதுத்துறை தனியார் கூட்டு முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டமாக அமைந்துள்ளது ரிஷிகேஷின் லத்காட்கட்டில் ஒரு நாளைக்கு இருபத்தாறு மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடம் தொடங்கப்படவுள்ளது ஹரித்வார் ரிஷிகேஷ் மண்டலத்தில் எண்பது சதவீத கழிவுநீர் கங்கை நதியில் விடப்படுகிறது எனவே இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு கூடங்கள் தொடங்கப்படுவது கங்கை நதியை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கியமான பங்காற்றும் என அரசு தெரிவித்துள்ளது ரெட்டி நகர் சந்திரகேஸ்வர் நகரில் உள்ள ஒரு நாளைக்கு ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடம் நாட்டின் முதலாவது நான்கடுக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமாகும் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு கூடம் தொள்ளாயிரம் சதுர மீட்டர் பரப்பிற்கும் குறைவான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது பொதுவாக இந்த திறன் கொண்ட ஒரு கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடத்தை அமைப்பதற்கு தேவைப்படும் நிலத்தில் இது முப்பது சதவீதம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது சொர்பானியில் ஒரு நாளைக்கு ஐந்து மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடம் பத்ரிநாத்தில் ஒரு மில்லியன் லிட்டர்கள் சுத்திகரிப்பு திறன் கொண்ட கூடம் மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மில்லியன் லிட்டர்கள் திறன் கொண்ட கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடம் ஆகியவற்றையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் உத்தரகாண்டில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முப்பது திட்டங்களும் தற்போது நிறைவடைந்துள்ளன கங்கைக்கு அருகில் உள்ள பதினேழு நகரங்களின் மாசு கவனத்தில் கொல்லப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று சாதனையாகும் என்று அரசு தெரிவித்துள்ளது கலாச்சாரம் பல்லுயிர் பெருக்கம் கங்கை நதியில் மேற்கொள்ளப்பட்ட புத்தாக்க நடவடிக்கைகள் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் கங்கை அவலோகன் என்னும் கங்கை குறித்த முதலாவது அருங்காட்சியகத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த அருங்காட்சியகம் ஹரித்வாரில் உள்ள காந்திகாட் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது தூய்மையான கங்கைக்கான தேசிய இயக்கம் மற்றும் இந்திய வனவிலங்கு நிறுவனம் இணைந்து வெளியிட்டுள்ள கங்கையில் பயணம் என்னும் நூலும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்படுகிறது இந்த வண்ணமயமான நூல் கங்கை நதியின் பல்லுயிர் பெருக்கத்தையும் கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு முயற்சியாகும் கங்கை நதியின் பிறப்பிடமான கவுமுக்கிலிருந்து அது கடலில் கலப்பதற்கு முந்தைய இடமான கங்கா சாகர் வரை பயணப்படும் கங்கையின் கதையை கருத்தியலாக இது கொண்டுள்ளது ஜல்ஜீவன் இயக்கம் மற்றும் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் பாணி சமிதிகளுக்கான மார்க்கதர்ஷிகா ஆகியவற்றின் முத்திரைகளும் பிரதமர் நரேந்திர மோடியால் இன்று வெளியிடப்பட உள்ளன பொதுகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்